மதிமுகவின் தலைமை நிலைய செயலாளராக துரை வைகோ சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலினை அவரது இல்லத்தில் துரை வைகோ சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது மதிமுக தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கே கழகக்குமார், ஆவடி மாநகராட்சி மாமன்ற துணை மேயர் எஸ் சூரியகுமார் மற்றும் மதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை போக்குவரத்துத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட எஸ் எஸ் சிவசங்கரும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியை ஒன்றிய அரசு குறைத்துக் கொள்வதற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மக்களவை விவாதத்தில் கலந்து கொண்ட சோனியா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியை ஒன்றிய அரசு தொடர்ந்து குறைத்து வருவது வருத்தம் அளிப்பதாக கூறினார். ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு ஹைட்ரஜனில் இயங்கும் காரில் வந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. டயாட்டோ கிரினோஸ்கர் நிறுவனம் ஹைட்ரஜனில் இயங்கும் அதிநவீன மின்சார காரை தயாரித்துள்ளது. புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த காரில் அமைச்சர் நிதின் கட்கரி நாடாளுமன்றத்திற்கு வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நாடு முழுவதும் கொரோனா அச்சம் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் இன்றுடன் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. 2020 மார்ச் 24 தேதி முதல் நாடு முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து கட்டுப்பாடுகளும் விலக்கிக் கொள்ளப்பட உள்ளது. இருப்பினும் முகக்கவசம் மற்றும் தனி மனித இடைவெளியை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.